வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. தேசிய மருத்துவ ஆணையத்தை தடை செய்ய வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் ரவீந்திரநாத் தெரிவித்தார். தஞ்சாவூரில் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தேசிய மருத்துவ ஆணையம் அமைப்பதை கண்டித்து மருத்துவ மாணவர்களுக்கான கருத்தரங்கம் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் ரவீந்திரநாத் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரவீந்திரநாத், மத்திய அரசு இந்தியாவில் உள்ள மருத்துவத்துறையை முற்றிலும் கார்ப்பரேட் ஆக்க முயற்சி மேற்கொண்டுள்ளது. தமிழக அரசு நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையை தடை செய்ய வேண்டும். தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதுடன் தேசிய மருத்துவ ஆணையத்தை எதிர்த்து போராடும் மாணவர்களை அழைத்து பேச வேண்டும். மக்களவை மாநிலங்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றக்கூடாது என்று தெரிவித்தார். இதில் மருத்துவர் முத்துக்குமார் உடனிருந்தார். மத்திய அரசாங்கம் மருத்துவக் கல்வியையும் மருத்துவ சேவையையும் முழுமையாக கார்ப்பரேட் மயமாக நினைக்கிறது. அதற்கு தடையாக உள்ள இந்திய மருத்துவக் கழகத்தை ஒழித்துவிட்டு தேசிய மருத்துவ ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்குவதற்காக மக்களவை மாநிலங்களில் மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்றுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் போராடி பெற கூட அந்த போராட்டங்களை மதிக்காமல் ஜனநாயக விரோதமாக இந்த மசோதாக்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த மசோதாக்களுக்கு குடியரசு தலைவர் ஒப்புதலை பெறக்கூடாது. இந்த போராட்டத்தை மதித்து என்எம்சியை கொண்டு வரக்கூடாது, எம்சியை காப்பாற்ற வேண்டும். அதேபோல் நெக்ஸ்ட் தேர்வை பூத்தக்கூடாது, பிரிட்ஜ் கோஷத்தை கொண்டு வரக்கூடாது. அதுபோல தமிழக அரசு கோரியுள்ளது போல நீட் நுழைந்தது தமிழக அரசின் கட்டுப்பாடு இடங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதை வலியுறுத்தி தான் கொண்டு இந்த கருத்தரங்கு நடத்துகிறோம். அதே போலவே தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக விவாதிப்பதற்காக உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். போராடுகின்ற தமிழக மாணவர்களை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேசி அவருடைய கோரிக்கைகளை என்னவென்று முதலில் அறிய வேண்டும் என